அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IBS அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஆனது நிறைய பேருடைய வாழ்க்கையே மாத்தி. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு பயம் வரும், அந்த பயத்தினால அவங்களுக்கு வந்து வயித்த கலக்கி மோஷன் போக ஆரம்பிக்கும். வெளியே கிளம்பினா மோஷன் வரும், யாரையாவது பெரிய ஆளை பார்க்க போனா மோஷன் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும், எங்கேயாவது முக்கியமான விசேஷத்துக்கு போனா மோஷன் வர மாதிரி இருக்கும், ஈவன் பக்கத்துல எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து உடனே வயிறு கலக்கும். அவங்க பண்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க டாய்லெட் இருக்கு அப்படின்றதான் அவங்க பார்ப்பாங்க. இதனால என்ன ஆகும், அவங்களால ரொட்டீன் ஒர்க்ல இன்வால்வே ஆக முடியாது. ஆபீஸ்ல ஒரு பிரசன்டேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு காலையில இருந்தே வயிறு கலக்க ஆரம்பிச்சு மோஷனா போயிட்டு இருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் போறேன், ரெஸ்ட் ரூம் போறேன், ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் போயாச்சு அப்படின்னா அங்க வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, லைட்டா மோஷன் வரும், கேஸ் பாஸ் ஆகலாம், திரும்ப வெளியே கிளம்பணும்னு நினைச்சா அவங்களுக்கு வந்து மோஷன் வராது. ஐபிஎஸ்னால அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கே வந்து பாதிக்கப்படும். எதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டா இன்வால்மெண்டா செய்யவே முடியாது. அவங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னா ட்ரெயினோ ஃபிளைட்டோ அல்லது தனியா கார்லயோ போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் பயம். போற இடத்துல ரெஸ்ட் ரூம் இல்ல அப்படின்னா எனக்கு லூஸ் மோஷன் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு பஸ் ஜேர்னி தவிர்த்துருவாங்க. மேக்சிமம் அவங்க ட்ரெயின்லயோ அல்லது ஃபிளைட்லயோ அல்லது தனியா கார்லயோ போகணும்னு விருப்பப்படுவாங்க. இந்த ஐபிஎஸ்ல வந்து காமனா மூணு டைப் இருக்கு. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், கான்ஸ்டிபேஷன், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் டயரியா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மிக்சர். இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடி வயிறு கலக்கி உடனே மோஷன் போற மாதிரி ஆகும். திடீர்னு வயிறு உப்பிக்கும். கொஞ்ச நாள் மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் மோஷன் போகல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டிபேஷனும் டயரியாவும் மாறி மாதிரி இருக்கும். எதனால இந்த ஐபிஎஸ் வருது அப்படின்றதுக்கான காரணம் இதனால் வரை கண்டுபிடிக்கவே. ஐபிஎஸ் உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க பயப்படுறத நிறுத்தணும், தேவையில்லாம குழப்பிக்கிறது. இந்த ஐபிஎஸ் உடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் சிம்டம் தான். ஐபிஎஸ் இருக்கிறவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அதாவது தட் இரிட்டேஷன் ஹேப்பன்ஸ் இன் மைண்ட் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். எதனால அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு துக்ககரமான சம்பவம் அல்லது அதிர்ச்சிகரமான சம்பவம் அல்லது மன அழுத்தம், மன கவலை, மன பதட்டம், தூக்கம் இல்லாம இருக்கிறது, எதிர்காலத்தை நினைச்சு பயம், குடும்ப உறுப்பினர்களை நினைச்சு பயம், அவங்களால நிம்மதியாவே இருக்க, பயம், குழப்பம், பதட்டம் இது எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய செரிமான மண்டலத்தை பாதிக்கிறதுனால இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வருது. ஐபிஎஸ் உங்களுடைய எந்த ஒரு உறுப்பையும் டேமேஜ் பண்ணாது, அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரெஸ்னால ஐபிஎஸ் உருவாகாது. ஆனால் ஸ்ட்ரெஸ் வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர் ஃபார் ஐபிஎஸ். மன அழுத்தம் இருக்குன்னா ஐபிஎஸ் அதிகமாகும். சில கொழுப்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள், பால் பொருட்கள், கஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து தொந்தரவை அதிகப்படுத்தலாம். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான் வந்து ரொம்ப முக்கியம். சிலருக்கு வந்து வலி, கேஸ் ஃபார்மேஷன், வயிறு உப்புசம், லூஸ் மோஷன், மலச்சிக்கல் இதெல்லாம் வந்து இருக்கு. நிறைய நார் சத்து உள்ள காய்கறிகள் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்க குடலுக்கு அது நல்லது, அது உங்களுடைய பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு உதவும். அதனால நிறைய நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுப்பேருக்கு வயிறு உப்புசம் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து நெஞ்செரிச்சல் இருக்கும், ஒரு சிலருக்கு மோஷன் போகும்போது எரிச்சல் வலி இருக்கும், ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் மாதிரி ஆகும், ஒரு சிலருக்கு கொதகொதன் போகும், அந்த கொதகொதன் லாஸ்டா சளி மாதிரி வந்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஒத்துக்கலையோ அந்த ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். முக்கியமா பால் பொருட்கள், நான்வெஜ், சாக்லேட்ஸ், ஆல்கஹால் தவிர்த்து அவங்க சாப்பிட்ற எந்த ஒரு பொருள் அவங்களுக்கு லூஸ் மோஷனை உண்டு பண்ணதோ, எந்த ஒரு உணவுப் பொருள் அவங்களுக்கு வந்து வயிறு சிரமத்தை உண்டு பண்ணதோ அந்த பொருட்களை வந்து அவங்க அவாய்ட் பண்றது. பழங்கள், ஆப்பிள், பீச்சஸ், வெஜிடபிள் வந்து ப்ரக்கோலி, கேரட்ஸ், கேபேஜ் இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். பீஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஹோல் வீட் பிரெட் உங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம். செரியல்ஸ் அண்ட் பீன்ஸ் வந்து உங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னா நீங்க வந்து புளிப்பு, மசாலா, எண்ணெய் கலந்த உணவுப் பொருட்களை நீங்க அவாய்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பயப்படுறத நிறுத்தணும், தேவையில்லாம குழப்பிக்கிறத நிறுத்தணும். மனக்கவலை, மனப்பதட்டம் இருக்குன்னா அதுல இருந்து வெளியே குடும்ப உறுப்பினர் ஐபிஎஸ் ஆல பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசணும். நாங்க எல்லாமே பாத்துக்கிறோம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லாதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு. பொதுவாவே மற்ற மருத்துவ முறைகள்ல ஐபிஎஸ் பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி டயரியல் மெடிசன் கொடுப்பாங்க. அதாவது லூஸ் மோஷன் ஆகாம இருக்கிறதுக்கான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது லூஸ் மோஷன் ஆகாது, பிளஸ் அவங்க தைரியமா வெளியே போவாங்க. ஆனால் அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மலச்சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னா அதுக்கான தீர்வு ஆன்டி டயரியல் மெடிசன் மட்டும் கிடையவே கிடையாது.
அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான டயட், அவங்களுக்கு எந்த உணவுப் பொருட்கள் ஒத்துக்குதோ அந்த உணவுப் பொருட்கள் அதிகம் சாப்பிடணும், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், நல்ல நிம்மதியான தூக்கம். ஐபிஎஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சாதாரணமா டாக்டர் ஏன் வந்து சில டெஸ்ட்களை வந்து சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, டு ரூல் அவுட் அதர் காசஸ், வேற ஏதாவது காரணத்தினால இந்த பிரச்சனை வருதா, லூஸ் மோஷன்.